கர்த்தருக்கு ஸ்துதிராம். இன்றைய மன்னா ஷாலோம் ஷாலோம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். மேற்காணும் வசனத்தில் பூரண சமாதானம் என்பதற்கு மூல எபிரேய மொழியில் ஷாலோம் ஷாலோம் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் இரட்டிப்பான சமாதானம் அல்லது இரட்டிப்பான ஆரோக்கியம் என்பது ஆகும். உன் மனது கர்த்தர் மேலேயே தங்கியிருந்தால் அல்லது நீ கர்த்தரிலே நம்பிக்கையாயிருக்கும்போது கர்த்தர் உன்னை ஷாலோம் ஷாலோமில் அதாவது பூரண சமாதானத்தில் அல்லது பூரண ஆரோக்கியத்தில் பாதுகாப்பார். உன் மனதில் கர்த்தர் மீது தங்கியிராமல் எப்போதும் உன் பிரச்சனைகளின் மேலேயே தங்கியிருக்குமாயே நீ எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய். மாறாக உன் ஆவிக்குரிய கண்கள் கர்த்தர் மேலேயே பதிக்கப்பட்டிருக்குமாயின் நீ எப்போதும் ஆழ்ந்த அமைதி அல்லது பூரண சமாதானத்தை அனுபவிப்பாய். ஒருவேளை இன்று நீ வியாதிப்பட்டிருக்க கூடும். உன் மனது அந்த வியாதியின் மீதே தங்கியிருக்குமாயின் அவ்வியாதியின் அறிகுறிகளும் அதன் தோற்றமும் அதை குறித்து மற்றவர்கள் கூறும் அபிப்பிராயங்களும் உன்னை பயமுறுத்தும். ஆனால் நீ கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்தால் அதாவது உன் மனது கர்த்தரிலேயே தங்கியிருந்தால் அவர் உன்னை சுகமாக்க வல்லவராயிருப்பது மாத்திரமல்ல நீ இழந்து போன ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் உனக்கு மீண்டும் தரவும் வல்லவராயிருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, நீ ஒருவேளை தேவனில் நம்பிக்கையாயிருப்பதாக கூறலாம். ஆனால் உன் மனது அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கவலைப்பட்டு உன் பிரச்சனைகளின் மேலேயே தங்கி இருக்கக்கூடும். தேவனுடைய வசனம் கூறுவது யாது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். உன் எல்லா ஜபங்களுக்கும் நீ விரும்புகிற வண்ணமாக பதில் கிடைக்கும் என்று இவ்வசனம் கூறுகிறதில்லை. ஆனால் உன் கவலைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்ற நிச்சயம் உன்னில் உண்டாகும் போது நீ மன அமைதியை பெற்றுக் கொள்ளுகிறாய். உன் பிரச்சனைகளை காட்டிலும் உன் தேவன் பெரியவர். அவர் மிகவும் பெரியவரும் மகா ஞானமுள்ளவராயிருப்பதால் அவரிடத்தில் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் பூரண நிவாரணம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.